நான் சட்டத்தரணி எம்ஒய் மாஷிக். இம்போர்ட் ப்ரொசீஜர் அல்லது இலங்கையில் இறக்குமதி வியாபாரத்தினை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்ற எமது வீடியோக்களின் தொடர்ச்சியில் முதலாவது வீடியோவாக நாங்கள் பொருளை வியாபார பொருளை எவ்வாறு வெளிநாட்டில் இருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடிய வியாபார பொருளை எவ்வாறு தீர்மானிப்பது என்பது பற்றி பார்த்தோம். இரண்டாவது வீடியோவில் குறித்த செலரை வெளிநாட்டில் ஒரு விற்பனையாளரை எந்த அடிப்படையில் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதனை பார்த்தோம். இன்று நாங்கள் இந்த வீடியோவில் மூன்றாவதாக சாப்டர் 3 என்று சொல்கின்றோம். இந்த சாப்டர் 3 இல் விலையை தீர்மானித்தல், டிசைடிங் த ப்ரைஸ், அதாவது நாங்கள் இம்போர்ட் பண்ண போகின்ற பொருளின் விலையை எவ்வாறு தீர்மானிக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். பொருளின் விலையை தீர்மானிப்பதென்பது செல்லருடன் கதைத்து நெகோஷியேட் பண்ணி விலையை குறைப்பது மாத்திரமல்ல, இதில் அதிகமான விடயங்கள் காணப்படுகின்றன, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்கள் காணப்படுகின்றன. அவற்றை நான் முதலில் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி போன்று விளக்குகின்றேன். விளக்கி பின்னர் முறைசார் அமைப்பில் நாங்கள் என்ன செய்தாலும் ஒரு இமெயில் ஊடாகவோ நேரடியாக சென்று சந்திப்பது குறைவு. சிலரை நாங்கள் நேரடியாக சென்று சந்திப்பது குறைவு. இமெயில் ஊடாகத்தான் தற்போதைய நடைமுறைகள் காணப்படுகின்றன. எனவே அவற்றை உறுதிப்படுத்த ஆஃபீஷியலி நாங்கள், அதாவது டாக்குமெண்டேஷன் அடிப்படையில் எவ்வாறு அவரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை இந்த வீடியோவின் இறுதியில் பார்ப்போம். முதலில் இந்த எவ்வாறு விலையை தீர்மானிக்க வேண்டும் அல்லது விலையை தீர்மானிக்கும் போது உள்ள ஸ்ட்ராட்டஜிகளை, டெக்னிக்கலை ஒரு ஸ்டோரி போன்று நான் குறிப்பிடுகின்றேன். அது முடிந்த பின்னர் முறைசார் அடிப்படையில் அவரோடு எவ்வாறு தொடர்பு கொண்டு விலையை தீர்மானிப்பது என்பது பற்றி உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். எனவே நாங்கள் முதலில் செல்லருடன் தொடர்பு கொள்ளும் போது முதலில் கேட்க வேண்டிய வினா, அதாவது ப்ரைஸை, அதாவது விலையை தீர்மானிப்பதற்கு நாங்கள் செல்லரை முதலாவதாக தொடர்பு கொள்ளும் போது முதலில் கேட்க வேண்டும் ஹவ் மச் என்று, அதாவது எவ்வளவு என்பதை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கும்போது சிலர், அதாவது வெளிநாட்டில் உள்ள விற்பனையாளர் குறிப்பிடுவார். உதாரணமாக நாங்கள் வைத்துக்கொள்வோம், அவர் 1000 ரூபாய் என்று சொன்னார் என்று, 1000 ரூபீஸ் என்று, 1000 ரூபாய் என்று சொன்னார் என்று வைத்துக்கொள்வோம். 1000 ரூபாய் என்று அவர் சொன்னவுடன் நாங்கள் நெகோஷியேட் பண்ண போய் விலையை குறைக்கக்கூடாது. விலையை நாங்கள் 900 ரூபாய்க்கு தர முடியுமா என்று கேட்டால் அவர் 900 ரூபாய்க்கு ஓகே என்று சொல்வார். எனினும் பின்னர் நாங்கள் விற்பனை பொருள் கைமாறிய பிறகு பார்க்கும்போது நிச்சயமாக அது 900 ரூபாய் ஓகே என்றாலும் எங்களுக்கு 1000 ரூபாய் முடிந்திருக்கும், 1000 ரூபாய்க்கு தான் அவர் தந்திருப்பது. எனில் காரணம் என்னவென்றால் இதில் மறைந்திருக்கின்ற நிறைய விடயங்கள் காணப்படுகின்றன. எனவே முதலில் நாங்கள் ஹவு மச் என்ற விலையை கேட்டு அங்கே விலை குறைப்புக்கு நெகோஷியேஷனுக்கு செல்லக்கூடாது. அடுத்ததாக நாங்கள் கேட்க வேண்டும் கரன்சி, அதாவது என்ன கரன்சி என்று கேட்க வேண்டும். கேட்கும்போது சிலர் சொல்வார் டாலர் என்று சொல்வார். உதாரணமாக டாலர் என்று சொல்வார் என்று வைத்துக்கொள்வோம். டாலர் என்றதும் நாங்கள் ஆம் டாலர் தானே என்று சொல்லி பின்னர் நாங்கள் நெகோஷியேட் பண்ண போகக்கூடாது. காரணம் என்றால் டாலர், காரணம் என்னவென்றால் டாலர் என்று சொல்லும்போது டாலர், அமெரிக்கன் டாலர், சிங்கப்பூர் டாலர், கனேடியன் டாலர், ஆஸ்திரேலியன் என்று டாலர்கள் நிறைய காணப்படுகின்றன. எந்த டாலர் என்று தீர்மானிக்க வேண்டும், ஏனெனில் டாலர் டு டாலர் விலைகள் வித்தியாசம் அடைகின்றன. எனவே அவ்வாறு நாங்கள் ஒரு டாலரை நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம், நாங்கள் அமெரிக்கன் டாலரை நினைத்து கொண்டிருப்போம், அவர் வேறொரு டாலரை சொல்லியிருப்பார். அந்த நேரத்தில் நாங்கள் பின்னருடன் விற்பனைகளை செய்யும் போது எமக்கு நட்டங்கள் ஏற்பட முடியும், விலையை தீர்மானிக்கும் போது எமக்கு பிரச்சனைகள் ஏற்பட முடியும். எனவே நாங்கள் கேட்க வேண்டும் எந்த நாட்டினுடைய டாலர் என்று. நாங்கள் எந்த நாட்டினுடைய டாலர் என்று கேட்ட பின்னர் உதாரணமாக சிலர் குறிப்பிடலாம் கனேடியன் டாலர் என்று. இப்போது இந்த விலையை தீர்மானிக்கும் விடயம் முடிந்துவிட்டதா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏனெனில்
இதை தாண்டி சில விடயங்கள் இருக்கின்றன. கரன்சியை தீர்மானித்தாலும் எமக்கு விலையை தீர்மானிக்க முடியாது. இந்த நாட்டினுடைய டொலர் என்று தீர்மானித்தாலும் விலையை தீர்மானிக்க முடியாது. இதற்குள் இன்னும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கின்றது. அடுத்து நாங்கள் கேட்க வேண்டும் என்னவென்றால் இன்கோடெர்ம் பற்றி. இன்கோடெர்ம் என்ன, எந்த இன்கோடெர்ம் என்று கேட்க வேண்டும். இன்கோடெர்ம் என்றால் என்ன? விலையை தீர்மானிப்பதில் நிச்சயமாக இன்கோடெர்ம் செல்வாக்கு செலுத்துகின்றது. இன்கோடெர்ம் என்றால் செலருக்கும் பயருக்கும் இடையில் பொருள் கைமாறும் போது செலருடைய ரிஸ்க் என்ன, பயருடைய ரிஸ்க் என்ன, அடுத்தது செலருடைய காஸ்ட் என்ன, பயருடைய காஸ்ட் என்ன என்பதை தீர்மானிக்கின்ற டேர்ம்ஸ். இது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாவது ஐசிசி என்று சொல்கின்றோம், இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் கொமர்ஸினால் அங்கீகரிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட 11 இன்கோடெர்ம்கள் தற்போது வரைக்கும் காணப்படுகின்றன. 11 வகையான இன்கோடெர்ம். அந்த 11 இன்கோடெர்மில் ஏதாவது ஒரு இன்கோடெர்மை பயன்படுத்தி எமக்கு குறிப்பிட்டு விலையை தீர்மானிக்க முடியும். ஏனெனில் சில இன்கோடெர்ம்களில் செலருக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும், பயருக்கு ரிஸ்க் குறைவாக இருக்கும். சில இன்கோடெர்ம்களில் பயருக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும், செலருக்கு ரிஸ்க் குறைவாக இருக்கும். சில இன்கோடெர்ம்களில் செலருடைய காஸ்ட் குறைவாக இருக்கும், பயருடைய காஸ்ட் கூடுதலாக இருக்கும், அல்லது செலருடைய காஸ்ட் அதிகமாக இருக்கும், பயருடைய காஸ்ட் குறைவாக இருக்கும். சில இன்கோடெர்ம்களில் இருவருக்கும் சரிசமமாக இருக்கும். அவ்வாறு 11 இன்கோடெர்ம்கள் காணப்படுகின்றன. இன்கோடெர்ம் பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம். எனினும் நான் உதாரணத்துக்காக சில இன்கோடெர்ம்களை இங்கே குறிப்பிடுகின்றேன். எக்ஸ்வொர்க் என்ற ஒரு இன்கோடெர்ம் காணப்படுகின்றது. அது செலர் பயருடைய வேர்ஹவுஸினுடைய என்ட்ரன்ஸ் வரும் வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அங்கு செலருக்கு ரிஸ்க்கள் காணப்படுகின்றன. எனவே இதில் டீப்பான டேர்ம்ஸ் கண்டிஷன், செலருக்கு என்ன பொறுப்பு, பயருக்கு என்ன பொறுப்பு என்று அனைத்தும் குறிப்பிடப்பட்டுள்ளன. எனவே அவற்றை தெளிவாக பார்ப்போம். அடுத்து உதாரணமாக சொல்வதென்றால் நாங்கள் வளமையாக படுத்துகின்றோம், ஃப்ரீ ஆன் போர்டு அண்டு எஃப்ஓபி என்று சொல்கின்றோம், சிஐஎஃப் என்று சொல்கின்றோம். அவ்வாறு நிறைய இன்கோடெர்ம்கள் காணப்படுகின்றன. எனவே இந்த இன்கோடெர்ம்பை சரியாக தீர்மானிக்கும் போதுதான் எமக்கு அந்த அனைத்து காஸ்ட்டும், அதாவது செலருடைய வேர்ஹவுஸிலிருந்து வெளிநாட்டு ஃபோர்ட்டுக்கு வந்து, வெளிநாட்டிலிருந்து இலங்கையினுடைய ஃபோர்ட்டுக்கு வந்து, இலங்கையின் ஃபோர்ட்டிலிருந்து எமது வேர்ஹவுஸ் வரும் வரைக்கும் காஸ்ட்கள் காணப்படுகின்றன. உண்மையில் அந்த பொருளின் விலை ஒரு விடயமாக இருக்கலாம். எனினும் அங்கிருந்து எமது வேர்ஹவுஸுக்கு வரும் வரையில் நிறைய காஸ்ட்கள் காணப்படும். எனவே அந்த காஸ்ட்டையும் நாங்கள் அந்த விலையில் இட வேண்டும். இல்லாவிட்டால் எமக்கு எக்ஸ்போர்ட் செய்வதில் சிக்கல்கள் காணப்படும். எனவே நாங்கள் இன்கோடெர்ம் பற்றியும் வினவிய பின்னர், அதாவது நம் முதலிலிருந்து ஒரு சமரியினை தருகின்றேன், அதாவது பொருளின் விலை என்ன, எந்த கரன்சி, எந்த நாட்டினுடைய கரன்சி, இன்கோடெர்ம் என்ன என்பதை சரியாக நாங்கள் இருவரும் இணைந்து தீர்மானித்து கொண்ட பிறகுதான் டிஸ்கவுண்ட் பற்றி நாங்கள் வினவ வேண்டும். அதன் பின்னர் தான் டிஸ்கவுண்ட்டுக்கு நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டை கேட்க வேண்டும். அடுத்ததாக இந்த விலையை தீர்மானிப்பதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் காணப்படுகின்றது. நாங்கள் முதலில் நான் குறிப்பிட்டேன் பொருளை தீர்மானிக்க வேண்டும் என்று, அடுத்தது செலரை தீர்மானிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டேன். பொருளை தீர்மானிக்கும் போது இலங்கையில் அந்த பொருள் எந்த விலையில் போகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்றால் இலங்கையை பொறுத்த மட்டில் இரண்டு வகையான விலைகள் காணப்படும், ஹோல்சேல் ப்ரைஸ், ரிட்டைல் ப்ரைஸ். நாங்கள் ரிட்டைல் ப்ரைஸை அவதானிக்க வேண்டுமென்றால் எமக்கு வெப்சைட்களினூடாகவே அவதானிக்க முடியும். உதாரணமாக இக்மன் டோட்டெல், கே அலிபாபா, அது போன்ற இலங்கையில் விற்பனை செய்யப்படக்கூடிய வெப்சைட்களில் இலங்கை ப்ரைஸ் போடப்பட்டிருக்கும். உதாரணமாக எமக்கு சாதாரணமாக ஒரு மொபைல் ஃபோனின் ப்ரைஸை நாங்கள் பார்க்க வேண்டுமென்றால் நாங்கள் வெப்சைட்டில் சென்று பார்க்கும்போது எமக்கு தீர்மானிக்க முடியும் அதன் ரிட்டைல் ப்ரைஸ் எவ்வாறு என்று. சாதாரணமாக ஒரு 5-6 ஒரே வெப்சைட்டில் பார்க்கக்கூடாது, 4-5 வெப்சைட்களிலும் பார்த்து
தீர்மானிக்க முடியும். ரீட்டைல் ப்ரைஸ் என்னவென்று வெப்சைட்களில் மட்டும் பார்க்காமல் ஷோரூம்ஸ்கள் காணப்படுகின்றன. இலங்கையில் ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஷோரூம்கள் காணப்படுகின்றன. அந்தந்த பிரதேசங்களுக்கு சென்று நாங்கள் பெரிய விடயத்தை செய்யப்போகின்றோம், இம்போர்ட். எனவே அந்தந்த பிரதேசங்களுக்கு சென்று அந்தந்த பிரதேசங்களில் உள்ள ஷோரூம் அல்லது எமக்கு வேண்டியவர்கள் ஒவ்வொரு இலங்கையின் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இருக்கலாம், நார்த் ஈஸ்ட் ஒவ்வொரு மாகாணங்களிலும் இருக்கலாம். அந்தந்த மாகாணங்களில் உள்ள முக்கியமான ஷோரூம்களுக்கு சென்று அதனுடைய ப்ரைஸை நாங்கள் செல்லாவிட்டாலும் வேண்டியவர்கள் இருப்பார்கள், அவர்களை கண்டெக்ட் பண்ணி சரியான ரீட்டைல் ப்ரைஸை தெரிந்து கொள்ள முடியும். ஹோல்சேல் ப்ரைஸை தெரிவு செய்ய வேண்டுமாயின் நாங்கள் நிச்சயமாக ஹோல்சேல் கம்பெனிகள் காணப்படுகின்ற இலங்கையில் அவர்களை அவர்களின் இமெயில் ஊடாகவோ தொலைபேசி ஊடாகவோ தொடர்பு கொள்ள முடியும். அவ்வாறு இல்லாவிடின் கொழும்புக்கு நேரடியாக சென்றால் எங்களுக்கு தெரியும் ஹோல்சேல் கடைகள் அந்தந்த பொருட்கள் சம்பந்தமாக இருக்கும் இடங்கள், அங்கே நாங்கள் அவற்றை கொள்வனவு செய்பவர்கள் போன்று எமக்கு வினவ முடியும். எவ்வாறு இதனுடைய ஹோல்சேல் ப்ரைஸ் எவ்வாறு என்று நாங்கள் வினவ முடியும். ஏன் இலங்கையின் விலையை தீர்மானிக்க வேண்டுமென்றால், இலங்கையின் விலையை தீர்மானித்த பின்னர் தான் எமக்கு இந்த இன்கோடேர்மை நாங்கள் செலருடன் தீர்மானிக்கின்ற போது அந்த இன்கோடேர்மில் எமக்கு எவ்வளவு செலவிருக்கின்றது என்பதனை பார்க்க முடியும். பார்த்து இலங்கை ப்ரைஸுடன் அதனை இணைத்து எமக்கு பார்க்க முடியும். அதிலும் நாங்கள் பெரும்பாலும் பெரிய அளவில் இம்போர்ட் பண்ணும்போது நிச்சயமாக எங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸுக்கே கொடுக்க வேண்டி வரும். ஹோல்சேல் ப்ரைஸ் ஒன்று இலங்கையில் இருக்கின்றதென்றால் அதையும் விட குறைவான விலைக்குத்தான் நாங்கள் ஹோல்சேல் செய்கின்ற கடைகளுக்கு கொடுக்க வேண்டும். ரிட்டைல் செய்கின்ற கடைகளுக்கு கொடுப்பதாயின் அது ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும், எங்களுக்கு தெரியும். எனவே நாங்கள் சாதாரணமாக இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் ஹோல்சேல் செய்பவர்களுக்கு வழங்கும் நோக்குடனேயே இம்போர்ட் பண்ணுகின்றன. எனவே அந்த ஹோல்சேல் செய்பவர்களுக்கு வழங்குகின்ற விலைக்கேற்பவே நாங்கள் விலையை தீர்மானிக்க வேண்டும். ஹோல்சேல் ப்ரைஸ் ஒன்று காணப்படுகின்றது என்று அந்த ஹோல்சேல் ப்ரைஸுக்கு நாங்கள் விலையை தீர்மானிக்க முடியாது. அதையும் விட குறைத்து தான் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஏனெனில் ஹோல்சேல் ப்ரைஸ் அது ஹோல்சேல் விற்பனை செய்பவர்கள் செய்வது, அவர்களுக்கு நாங்கள் வழங்குவதாய் அதனையும் விட குறைவான விலையை இலங்கை விலையில் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாங்களாகத்தான் ஹோல்சேல் கடைகளை நடத்துகின்றோம் என்றாலும் கூட நாங்கள் ப்ரைஸை பார்க்கும் போது ஹோல்சேல் கடை நடத்துவதில் வேறு ஒரு லாபம் நாங்கள் ஈட்ட வேண்டும். ப்ரைஸை பார்க்கும் போது அந்த ப்ரைஸை நாங்கள் குறைவாகத்தான் மாட்டிட வேண்டும். எனவே நாம் முன்னர் குறிப்பிட்ட அடிப்படையில் சிலருடன் நாங்கள் அன்அஃபிஷியலாக கதைத்து கொண்டிருக்கலாம், தொலைபேசி மூலமோ அல்லது தற்போது காணப்படுகின்ற வாட்ஸ்அப் போன்ற டெக்னாலஜிகள் மூலமோ அல்லது வேறு அடிப்படைகளிலோ நாங்கள் அன்அஃபிஷியலாக கதைத்து கொண்டிருக்கலாம், இந்த விடயத்தை தீர்மானித்து கொண்டிருக்கலாம். இன்னும் அஃபிஷியலாக நாங்கள் அதை அனுப்பும் போதுதான் எமக்கு பின்னர் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அவற்றுக்கு ஆதாரமாக காணப்படும். எனவே நாங்கள் முதலில் சிலரிடம் ஒரு குவாட்டேஷனை கேட்க வேண்டும், அதாவது Receive a detailed quotation from the exporter. அதாவது அங்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் தான் நாங்கள், அவர்களை தான் செலர் என்போம், நாங்கள் இம்போர்ட்டர். எனவே அந்த டீடைல் குவாட்டேஷனை குறிப்பிட வேண்டும். சாதாரணமாக ஒரு டீடைல் குவாட்டேஷன் வழங்கும் போது இந்த விடயங்களை நீங்கள் உள்ளடக்கிய ஒரு குவாட்டேஷன் தாருங்கள் என்று தான் நாங்கள் கேட்க வேண்டும். மெயில் பண்ணும்போது நாங்கள் மெயிலில் அவருக்கு இந்த விடயங்களை நான் அந்த விடயங்களை குறிப்பிடுகின்றேன், அந்த விடயங்களை உள்ளடக்கிய ஒரு குவாட்டேஷனை எங்களுக்கு வழங்குங்கள் என்று எங்களுக்கு மெயில் பண்ண முடியும். அதில் ஷிப்பர் அண்ட் கைன்ஸ் கன்சைனி டீடைல், இன்கோடேர்ம்ஸ் அண்ட் பிளேஸ், அடுத்த போர்ட் லோடிங் POL என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம், போர்ட் டிஸ்சார்ஜ் சம்பந்தமான POD விடயங்களை குறிப்பிட வேண்டும், கரன்சி மோஸ்ட் காமன்லி US டாலர் தான் சொல்வது என்றாலும் அந்த கரன்சி உள்ளடங்கப்பட வேண்டும், அடுத்து ப்ரொடக்ட் டீடைல் அண்ட் ப்ரைசிங், ப்ரொடக்ட் டீடைல் அண்ட் ப்ரைசிங் உள்ளடக்கப்பட வேண்டும், அடுத்தது வந்து ப்ரொடக்ட் HS கோட் என்ன HS கோட் பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். எமது அந்த 10 சாப்டர் உள்ளுக்கும் ஒரு சாப்டர் HS கோட் பற்றி காணப்படுகின்றது, அதில் நாங்கள் விவரமாக பார்ப்போம். இதில் HS கோட், அடுத்ததாக ப்ரொடக்ட் அண்ட் பேக்கேஜிங் சைஸ், அடுத்ததாக ஷிப்மெண்ட் டைப்ஸ்,
உதாரணமாக ஃபுல் கண்டெய்னர் FCL என்று நாங்கள் சொல்கிறோம், லெஸ் தென் கண்டெய்னர் என்றால் அந்த ஃபுல் கண்டெய்னரா குறைந்த கண்டெய்னரா என்பது அந்த விடயமும் உள்ளடக்கப்பட வேண்டும். நான் நினைக்கின்றேன், திரும்ப ஒரு முறை நான் அதை சமரியாக குறிப்பிடுகின்றேன். அதாவது குவாட்டேஷன், டீட்டெயில் குவாட்டேஷனை முதலாவதாக நாங்கள் வினவ வேண்டும் சிலரிடமிருந்து. அதில் இந்த விடயங்கள் உள்ளடங்கப்பட வேண்டும். டீட்டெயில் குவஷன் குவாட்டேஷனில் இந்த விடயங்களை உள்ளடக்கிய ஒரு குவாட்டேஷன் தாருங்கள் என்று குறிப்பிட வேண்டும். ஷிப்பர் அண்ட் கன்சைனி டீட்டெயில், இன்கோடெர்ம்ஸ், போர்ட் ஆஃப் லோடிங், போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அதாவது POL, POD, கரன்சி, ப்ரொடக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைசிங், ப்ரொடக்ட் HS கோட், HTS கோட்ஸ், ப்ரொடக்ட்ஸ் அண்ட் பேக்கேஜிங் சைஸ், ஷிப்மெண்ட் டைப் போன்ற விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் தான் நாங்கள் ப்ரைஸினை, விலையினை தீர்மானித்து கொள்ள வேண்டும். நான் குறுகிய காலத்தில் உண்மையிலே இந்த வீடியோவை நான் அதிகாலையிலேயே செய்தேன். என்னில் நேரம் கிடைத்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும். எனது ப்ரொஃபஷனையும் பார்த்து கொண்டு தான் இந்த வேலையை நான் செய்கின்றேன். அந்த வகையில் மிகவும் முக்கியமானது என்று கருதக்கூடிய நிறைய விடயங்கள் காணப்படுகின்றன. ப்ரைஸை தீர்மானிப்பதென்றால் நிறைய விடயங்கள் காணப்படுகின்றன. இன்னும் குறிப்பிடுவது எனினும் மிகவும் முக்கியமான விடயம் என நான் கருதுகின்ற விடயங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வழங்கினேன். மேலதிகமாக தேவையாயின், மேலதிகமான விடயங்கள் தேவையாயின் கமெண்ட் செய்யுங்கள். கேட்டு அந்த விடயம் பற்றி நாங்கள் இந்த 10 வீடியோ முடிந்த பிறகு தனியான வீடியோவை செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், அல்லது நிறைய அதிகமான சகோதரர்கள் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பற்றி தான் கேட்கின்றனர், அதனால் தான் நான் தொடர்ச்சியாக கூடுதலாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பற்றியே செய்கின்றேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்த தொடர்ச்சியான வீடியோக்களையும் உங்களுக்கு இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி என்னவென்றால், நான் இதுவரைக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக 3 வீடியோக்களை இங்கே பதிவு செய்துள்ளேன். மேலும் வரக்கூடிய 10 வீடியோ வரும் வரையிலாக தொடர்ச்சியாக வந்ததும் உங்களுக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு இலகுவான வழி இந்த எனது யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் இருக்கின்றது, அந்த பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் செய்தால் நான் வீடியோ ஒன்றினை அப்லோட் செய்ததும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், வந்தால் உங்களுக்கு இலகுவாக பார்த்து கொள்ள முடியும். எனவே அவ்வாறு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலதிக விவரங்கள் தேவையாயின் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.